மூசாவ கடத்திட்டு போறதும் சக்தி போறதும் உனக்கு சாதாரண விஷயமா போச்சுல? சரி, அப்படி அவ என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான்? மூசா தெரிஞ்ச அம்பு விட்டான், கெட்ட பூதங்களை கொல்றதுக்காக அம்பு விட்டான். புத்துக்குள்ள ஆள் இருக்கிறது தெரியாம உட்கார்ந்திருந்த அந்த முனிவர் உடம்புல அம்பு போய் ஏறிச்சுனா அதுக்கு யார் பொறுப்பு? மூசாவா பொறுப்பு? எங்களை பொறுத்த வரைக்கும் அது சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த தப்பு. இதுல மூசா எதையும் வேணும்னு செய்யல. சோ எங்க மூசா தப்பே பண்ணல. அவனோட சக்தியை பறிச்சவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க. அதனால மூசாவோட சக்தி எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். இதையே எத்தனை தடவை உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றது? எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? படிக்கணும், எழுதணும், ஹோம்வொர்க் பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இங்க பாரு சாமி, இப்ப நீ மூசாவை காப்பாத்தி சக்தி எல்லாம் திரும்ப கிடைக்கலனா இனிமே நாங்க உன் கோவிலுக்கே வர மாட்டோம், உன் முகத்திலே முழிக்க மாட்டோம். வாடா போலாம். இரு, உனக்கு கொலு வச்சது வேஸ்ட். இந்த வருஷம் உனக்கு கொலுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வரோம். கௌதம், கௌரி, கௌரி. என்ன பார்க்கிறீர்கள்? நான் தான், நான் தான் உங்கள் அம்மன் பேசுகிறேன். ஏன் நம்ப முடியவில்லையா? இல்லம்மா, நீங்க உடனடியா வந்து உதவலையேன்னு நாங்க கவலைப்பட்டுட்டு இருந்தோம். பார்ப்பதும் பேசுவதும் கேள்விப்படுவதும் எல்லாம் உண்மை என்ன? உணர்தலே உண்மை. உண்மையான பக்தியோடு வேண்டிக் கொள்ளும் உங்களுக்கு உதவ வேண்டிய நேரம் எது என்பதை நான் அறிவேன். அப்போது வருவேன். அப்படி மூசாவிற்காக வேண்டிக் கொண்ட உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவேன். அந்த மூசாவிற்காக உதவி செய்ய சகல சக்திகளையும் கொடுத்து உங்களையே நான் அனுப்புகிறேன். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாகத்தான் சொல்கிறேன். இந்த சக்தி மூசாவை காப்பாற்றும் வரை உங்களிடம் இருக்கும். அதற்கு பின் அது திரும்ப என்னிடமே வந்துவிடும். பெற்றுக்கொள்ளுங்கள். மனசுக்கு நிம்மதி வருமா? உங்களை அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் விளக்கோட வரேன். செடி பேரு காசா, மேஜா, பிளாங்கா, ஏதோ ஒண்ணு. இந்தாங்க காஃபி. சார் ரஜினி, காஃபிய டேபிள் மேல வச்சுட்டு உள்ள போய் சூடா சுடு தண்ணி கொண்டு வா. அதை இந்த செடியில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஆராய்ச்சி பண்ணணும். ஞாபகம் மறந்து இருக்க வேண்டியதுதான். அதுக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சுத்தமா மறந்துட்டு நீங்க இப்படி பேசுறத என்னால ஏத்துக்க முடியல. எதை 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 முழுசா மறந்த? மூலிகை செடிக்கு சுடு தண்ணி ஊத்துனத. அப்படியா? இல்லையே, எனக்கு சந்தேகமா இருக்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகம் வரும். நல்லா யோசிச்சேன். இத பாரு ரஜினி, இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்ற ஐடியா எனக்கு 10 நிமிஷம் முன்னாடி தானே தோணுச்சு. இல்ல இல்லங்க, ஐடியா கிடைச்ச நேரத்தை கூட நீங்க மறந்துட்டீங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதா அதேதான், மூலிகை செடிக்கு சுடு தண்ணி ஊத்துனத மறந்த மாதிரி இந்த அற்புத விளக்கையே எங்கேயோ மறந்து வச்சிட்டீங்க. நோ,
இல்லவே இல்ல. நான் வாழ்க்கையில எதை மறந்தாலும் மறப்பேன தவிர அற்புத விளக்க மறக்கவே மாட்டேன். அது எங்கிட்ட பத்திரமா இருக்கு. அப்படின்னா நீங்க விளக்க பத்திரமா வச்ச இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஞாபக மறதியே இல்லங்கறத நான் ஒத்துக்கிறேன். என்ன எங்கிட்ட சவால் உரியா? இப்போ கொண்டு வர. அம்மா விளக்கு கொண்டு வந்துட்டியா? விளக்கு என் கைக்கு வந்தது நான் உங்களை போக சொல்லிடுவேன், கவலைப்படாதீங்க. ரஜினி இத பாரு, விளக்கு பத்திரமா இருக்கு. இது பழைய விளக்கு மாதிரி இல்லையே, கொஞ்சம் குடுங்களேன், நான் வெளிச்சத்துல போய் பார்த்து சொல்லிடுறேன். இந்தா. சரியான ஞாபகம் மருதி கேஸ். இந்த விளக்கு யார்கிட்ட இருந்தாலும் அவங்க தானே உங்களுக்கு எஜமான. ஆமாம்மா. இப்ப இந்த விளக்கு என்கிட்ட இருக்கு, நான் தான் எஜமானி, நீங்க போகலாம். இன்னும் ரெண்டு நாளைக்கு அவர் உங்களை கூப்பிடாம இருக்க நான் பாத்துக்கிறேன், நீங்க போலாம். உத்தரவு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், எவ்வளவு அழகா இருக்கு, என்ன இது? உனக்கு விஷயமே தெரியாதா? இது அற்புத ஜாடி. ஔரங்கசீப் அரண்மனையே அலங்கரிச்சிட்டு இருந்தது, இப்ப நம்ம வீட்டை அலங்கரிக்குது. ஐயோ, உங்களை மாதிரி கலெக்ஷன் பண்ண யாராலுமே முடியாதுங்க. நீங்க கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருங்க, நான் சமையல் பண்றேன். நல்லவளாதான் இருக்கா, நம்மள மாதிரியே ரசனையெல்லாம் இருக்கும் போல இருக்கு. சமைக்க போறேன்னு சொன்னா இல்ல, சாப்பாட்டுல அளவோட சோப்பு பவுடர் போட சொல்லணும். சாப்பாட்டுல அளவோட சோப்பு பவுடர் போட. எவ்வளவு கலகலப்பா இருந்த வீடு, மூசா போனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சே. குழந்தை இருந்தா தான் வீட்டில் சந்தோஷமும் சிரிப்பும். என் பேர் எங்க இருக்கானோ என்ன ஆனானோ. சும்மா நிறுத்துங்க, அப்படியே பேர மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. என்ன ராணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேசுறது? உண்மையில உங்களுக்கு பாசம் இருந்தா அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணிருக்கணும்ல. ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? நேரம் கலந்துறாம ஏன் பேசுறன்ற வள்ளு வள்ளுற. இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? எதுவா இருந்தாலும் அப்பா வந்தா முடி செய்ய முடியும். அது வரல கொஞ்சம் சும்மா இரு. அப்பா அப்பா அப்பா, ச்சே, அவர் என்னைக்கு நாய் வாழை நிமித்துறது? என் பிள்ளைய எப்ப காப்பாத்துறது? அப்பா வந்துட்டீங்களா? உங்களுக்கு தான் அப்பா காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இப்ப மூசாவோட நிலைமை என்னாச்சு? ராணி, உன் கோவம் எனக்கு புரியுதுமா. நான் என் எசமான்ட்ட மாட்டிக்கிட்டா அவரா அனுப்புற வரைக்கும் என்னால வர முடியாது. அவ விட்டுட்டான்ல, இங்கே வந்தீங்க, பூதலோகம் போக வேண்டியதானே? ஆயிஷா, நான் இப்ப எப்படி அங்க போக முடியும்? ஐயோ, என்னப்பா திடீர்னு இப்படி பழிச்சு அடிச்சிட்டீங்க? மழை போல நாங்க உங்களை தான் நம்பியிருக்கோம், இப்ப ஏப்பா பெண் வாங்குறீங்க? அவர் பெத்த பிள்ளையா இருந்தா அருமை தெரியும், அவன் பேரன் தானே. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இங்க வந்தீங்க? பூதலோகம் போக வேண்டியதானே? இன்னைக்கு என்ன நாள் ஆயிஷா? சூரிய கிரகணம். சூரிய கிரகணத்து அன்னைக்கு நம்மளோட சக்திகள்லாம் வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி பூதலோகம் போக முடியும்? மூசாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? கடவுள் ஒருத்தரால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும். கடவுளை வேண்டிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அப்பதான் உண்மை நிலவரத்தை சொல்றாரு. என் பேரை இல்லாம என்னால இருக்கவே முடியல. அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆயிஷா கொஞ்சம் பொறுமையா இரு. ஆயிஷா, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு, நிச்சயமா காப்பாத்துவாரு. தன்னுயிர் ஈந்து என்னுயிர் வளர்க்க வந்தவனே, இன்றோடு உன் ஆயுள் முடியப் போகிறது. நான் ஐந்தாவது யாகத்தை முடிக்கும் பொழுது நீ உன் உயிரை எனக்கு தந்திருப்பாய்.
இதைவிட இருமடங்கு ஆயுளும் சக்திகளும் இந்த உன் தியாகத்தின் பலனாக எனக்கு கிடைத்திருக்கும். தீ வடிவில் பேய் வந்து உண்ணும் உன் உடலை. போய் வா மூசா, உன்னை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். போய் வா. ஊருக்கு போய் விவரமா சொல்றோம். இப்ப நாங்க உன்னை காப்பாத்தணும். இந்த ரெண்டு குட்டி சாத்தானை பிடிச்சு கொல்லுங்க. யார் நீங்க? என்ன பண்றீங்க? ஷூ, கீப் குயட். அது டே கௌதம், அந்த விளக்கல அணைடா. கை கால முதிர்ச்சு. மூசா முழுசா ஆயிட்டானே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து என் சக்தி எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. சந்தோஷம் மூசா. கௌரி கிளம்புங்க, போலாம். இரு, அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. என்ன பண்ண போற கௌரி? இந்த கத்தியை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அந்த மைதீன் பூதத்தோட வயித்துல சொருகிட்டு வந்துடுறேன். வேண்டாம் கௌரி, அதை தூக்கி இந்த நெருப்புல போடு. இல்ல மூசா, இந்த பூதத்தை சும்மா விடக்கூடாது. கௌரி சொன்னா கேளு. மைதி நல்லவனோ கெட்டவனோ,
தாத்தா பூதலோக ராஜாவாகிற வரைக்கும் இங்க ஒரு ராஜா வேணும், அவரை விட்டு. ஆமா கௌரி, அவரை கொண்ட பாவம் நமக்கு எதுக்கு, விட்டுடு பொழைச்சு போ. மைதீன், நல்லவங்க எப்பவுமே தோக்க மாட்டாங்க, கெட்டவங்க எப்பவுமே ஜெயிக்க மாட்டாங்க, அத தெரிஞ்சுக்கோ. கௌதம் கௌரி, நாம கிளம்பலாம். ஐயோ சுக்கான், நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போய்விட்டதே. நீ சும்மா கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்திருந்து விட்டாயே. ஏதாவது பண்ணு சுக்கார், ஏதாவது பண்ணு. ஹஹ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